ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பிரிதம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிற ஸ்வீட் ரெசிபி, அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற இதுபோல் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லம் சேர்க்குறேன். ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெல்லங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம வந்து கம்பி பதெல்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க. வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும். அடுப்பு சிம்மில் வச்சு இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டங்க. இப்போ நான் ஒரு கப் பச்சரிசி நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஊறின அரிசியை தண்ணியை வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் அரிசி வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இதோட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை கப் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மொத்தம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நமக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், தனியாக வச்சிடலாங்க. இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் சூடுபடுத்தி. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லா ஒட்டாமல் திரண்டு வருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம வெள்ளக்கரிசிலையும் ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. மொத்தம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி கரெக்டான அளவுங்க. ரெண்டு கப் வந்து நம்ம வெள்ளத்தில் சேர்த்துருக்கோம் தண்ணி, மீது ரெண்டு கப் வந்து நம்ம அரைக்கும் போது மாவு அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து கொடுக்க கொடுக்க கட்டிக்கெலாம் நல்லா உடஞ்சி வந்துடுங்க. பாருங்கள் நல்லா கலந்து கொடுக்கும்போது இப்போ நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்வீட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தால் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா ஸ்வீட் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். திரண்டு வந்துச்சு. இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஜாஸ்தி நெய் தேவைப்படாது. இந்த ஸ்வீட்டுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க வாசனைக்கு. இதை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா ஸ்வீட் திரண்டு வந்துருச்சுங்க. இது தாங்க கரெக்டான பக்குவம், நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் நட்ஸ் வேணுன்னா கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு நெய் தரவுன பிளேட்டுக்கு மாற்றி நம்ம பீஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை ஒரு பவுலில் நம்ம மாற்றி கொஞ்சமாக மாற்றி ஒரு ஸ்பூன் வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட் வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஈஸியான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.